நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வாசகர் கேட்டிருந்தாரு, ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு பேசுற மாதிரி ஒரு ப்ளூடூத் சொல்லுங்க அப்படின்னு. அப்பா அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், தம்பி இதெல்லாம் தேவை கிடையாது, சேஃப்டி தான் முக்கியம், பைக் ஓட்டும் போது நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பட் ஒரு சில மாசம் கழிச்சு நான் நெட்ல சும்மா தேடிட்டு இருக்கப்போ இந்த ப்ளூடூத் பார்த்தேன். ஸோ இந்த ப்ளூடூத் நீங்க சிறுசா இருக்கு, காதல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன, இதோட விவரங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன ப்ளூடூத் சாதனம், இதை நீங்க காதில் போட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கலாம். ப்ளூடூத் இயர்போன்ஸ் தான். ஸோ இது ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால நீங்க ஹெல்மெட்டுக்குள்ள போட்டு யூஸ் பண்றது ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ ஹெல்மெட்ல நீங்க போட்டு ரொம்ப நேரம் கூட நான் டிரைவ் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மணி நேரம் கழுத்து யூஸ் பண்ணால் கூட காதில் அந்த அழுத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது ரொம்ப சின்ன சைஸ், எனக்கு நான் போட்டு பார்த்ததில்ல அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்றபடிக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது, நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு நல்லா கேட்குது, அவங்க பேசுறது எனக்கு நல்லா கேட்குது. ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டிருந்தாலும் ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டு பேசுறது நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஃபுல் ஃபேஸ் கவரிங் ஹெல்மெட் போட்டிங்கன்னா இன்னும் கிளியராக கேட்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்திலிருந்து வர காத்தோட இறைச்சல் இருக்காது. ஹாஃப் ஹெல்மெட் இல்லாட்டி ஹெல்மெட் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது கீழே விழுந்துடும், ஈஸியாக கீழே விழுகக்கூடியது. இதை நீங்கள் காதில் போட்டு இதை கிரிப் பண்ணுறதே இந்த ஹெல்மெட்டு தான். நீங்கள் காதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து இதை கவர் பண்ணி உங்கள் காதுக்குள்ளே காதிலிருந்து கீழே விழுகாமல் பார்த்துக்கும். இது வந்து ஒரு கேட்ஜெட், இந்த கேட்ஜெட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் கேட்ஜெட் இதை விட சௌரியத்தை விட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ வண்டி ஓட்டுறப்போ கண்டிப்பாக ஃபோன் பேசாதீங்க. உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் அலர்ட் பண்ண ஆனதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டு கால் நன்றி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலை கட் பண்ணிடுங்க. இல்லை முடிஞ்ச ஓரமா நின்று பேசுங்க. மொபைல் போனை பாக்கிலிருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அது இருக்கிறனால நீங்க ப்ளூடூத் அப்படியே பேசிக்கலாம். கால் அட்டன் பண்றதும் சின்ன பட்டன் தான், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பேசிக்கலாம். பேட்டரியும் ரொம்ப நாள் வருது. பட் அதை திருப்பி திருப்பி சொல்றேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்க பைக் ஓட்டுறப்போ கண்டிப்பா நீங்க கால் பேசாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய திறமையான ஓட்டுநராக இருந்தாலும் நீங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த நீங்க வாங்கினீங்கன்னா அதை எப்படி ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ளூடூத் சாதனத்தால் இன்னொரு பெரிய யூஸ் என்னன்னா நீங்க மேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் மேப்ஸ்ல போட்டு ஒரு நேவிகேஷன் போட்டீங்கன்னா லெஃப்ட் சைட் போ ரைட் சைட் போன்னு உங்களுக்கு அந்த வாய்ஸ் சொல்றது வந்து நீங்க காதலே கேட்டுட்டு நீங்க அதை வச்சு நீங்க வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஸோ பைக் ஓட்டிக்கிட்டே இந்த மொபைல் போனை எடுத்து பார்ப்பாங்க சில பேர், எந்த பக்கம் போறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி அட்வான்டேஜ்லாம் இதுல இருக்கு. பட் திரும்ப திரும்ப சொல்ற நினைக்காதீங்க, பைக் ஓட்டிட்டே போன் பேசாதீங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். தலைக்கவசம் உயிர் கவசம். கிரிதர் தி கிரிதர் கிரிதர்.